கிளம்பிருக்கோம் விழுப்புரம் தான் போக முடிவு பண்ணிக்கிறோம். எதுக்காக நீங்களும் சொல்லுங்க. அதையும் எதுக்காகன்னா பாப்பாக்கு ஒன்றும் கால் ஊற்றி எடுக்கல. கால் ஊற்றி எடுத்துக்கணும், சரி செயின் வாங்கி வரலான்னு போகிறோம். மெட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மெட்டி எடுக்கணும். தலைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குருமாத்து எடுக்கணும். அதனால சரி போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ஃப்ரீயாக இருக்காங்க. நாளைக்கு மண்டேன்றதுனால அவங்க நாளைக்கு ஆஃபீஸ் போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே வந்து கிளம்பிட்டோம். ஜெயா வந்து ஆடு போயிட்டா. இப்போ நாங்கள் வந்து விழுப்புரம் போகிறோம், எடுத்துகிட்டு வரலான்னு போகலாமா? போகலாமா. எல்லாம் ரெடி ஆகிட்டோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சாரிலாம் கட்டிக்கின்னு பூலாம் வச்சுன்னு வந்துருந்தேன், ரெடி ஆகிட்டேன். என்ன பார்க்கும்போது எனக்கு உனக்கு எப்படி பண்ண இருக்கு? நல்லதாங்க. என்ன பண்றீங்க? இந்த கால் காட்சிக்கு குண்டு நாள் செப்பு வைப்பாங்க. அது செப்பு வைக்கிற காலம் பார்த்தீங்கன்னா செப்பு வச்சுருக்கீங்களா? செப்பு அன்னைக்கு போனோம் இல்லை, நகை எடுத்துட்டு வரலான்ட்டு. நாங்கள் வந்து அன்னைக்கு விழுப்புரம் கிளம்பி போயிருந்தேன்ப்பா, நகை எடுத்துடலாம் சொல்லிட்டு. ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நகை எடுத்துட்டு சண்டேன்றதுனால எல்லா கடையும் சீக்கிரம் பூட்டிடுவாங்கன்னு சொல்லுவான். செப்பு வைக்க போனதுனால கொஞ்சம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால அவ்வளோ வந்து அவங்க வீட்டு எடுக்க முடியல. சரி வீட்டில் போய் காமிச்சிக்கலாம், டிசைன் செலக்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். சார் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், சரி நம்ம எதுவும் தேவையில்லன்ட்டு அங்கே உட்காந்துருக்கும் போது தான் கொஞ்சமாக எடுத்தேன். அதோட செப்பு வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து காட்டணும். அதையும் வீட்டை கூட எடுத்தோம். எனக்கு உடம்புலாம் டயர்டாக இருக்குது, சரி வேணாம் விட்டுடுமா சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். சார் நான் என்ன எடுத்து வந்து சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன எடுத்து வந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வந்துடணும். லேட்டஸ்ட் மாடல். ஆமாம், இது கூட வந்து மஞ்சள் சிகப்பு வச்சு கொடுப்பாங்க. சிகப்பாக இருக்குதுனால சிகப்பு வைக்கல, மஞ்சள் மட்டும் வச்சு கொடுத்துறாங்க. சிகப்பு போட்டாங்க லைட்டாக போட்டாங்க லைட்டாக ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு கொடுத்துறாங்க. இந்த செயின் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் த்ரெட்டிங் மாடல். இதான் புது மாடலாக அண்ணா. எங்கள் நான் முறுக்கு கடலில் முறுக்கு மாடலில் எடுத்து காட்டினாங்க. இன்னும் ரெண்டும் நிறைய டிசைன் எடுத்து காட்டினாங்க. எனக்கு எது வேணாமா, அந்த செயினுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு செயின் போட்டுறாங்களா, அதுக்கு சாப்பிட்டாவே இருக்கிற மாரி நல்லா அதே சாப்பிட்டு கடலில் பார்த்து எடுத்துக்கலாம் சொல்லி. அதே மாதிரி இந்த முத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் போட்டிருக்க ஒரு பொண்ணு செயினில் இதே மாதிரி முத்து தான் இருக்கும். அந்த இது இந்த செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் எனக்கு எடுத்துகிட்டு வந்து விடாங்க. இதான் இந்த மாதிரி இந்த மாடு மாடு ஒன்று ரொம்ப பிடிச்சிதான். எனக்கு இது பரவாயில்லமா, இதே பிடிச்சிருமா சொல்லி எடுத்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் சார். சார் சூப்பரா தான் இருக்கு. ரெண்டு மூணு கலர் எனக்கு எடுத்து பிடிச்ச கலர் எடுத்து கொடுத்துறேன்னு. கலரா? ரெண்டு மூணு டிசைன். ரெண்டு மூணு டிசைன் எடுத்து கொடுத்துறேன்னு. அது வந்து எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாமா, இதே இருக்கட்டுமா, அழகா சாப்பிட இருக்குமான்னு சொல்லிட்டு இதே எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாடல் பிடிச்சதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி மாடல்ல சரடு யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து 3 pound தான். கிளம்பும்போது நல்லா ஜாலியாக சிரிச்சுட்டு கிளம்பணும். ஆனா போயிட்டு வரும்போது நான் வச்சு முறுக்கு மாலை செயின் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதே எடுத்துக்குமா, நான் போட்ட மாதிரி நீ போட்டுக்குமா, நான் தான் வச்சுட்டு இருக்க நீ தேசம் போட்டுக்குமா சொன்னா எனக்கு வேணாமா இந்த மாலை எனக்கு எடுத்து கொடுத்து சொல்லிட்டு எடுத்து கொடுத்து எடுத்துக்கலாம். அவளேதான் அவளுக்கு பிடிச்ச டிசைன் தான் எடுத்துக்கிறேன். நான் வந்து எடுத்துட்டு அம்மாட்ட 4 times கேட்டேன், அப்புறம் மாமாட்டி 4 times கேட்டேன். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது, அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால செலக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த வளையத்தை வேற கேட்டவே இல்லை. நான் வந்து இந்த வளையத்தை கேட்டுங்க சொன்னேன், வேணாமா இந்த வளையம் இருந்த போது சரி ஏதோ ஒரு கஷ்டம் கஷ்டம் வந்தா கூட இது சரடா போட்டது எல்லாம் அப்படி செயினா போட்டு நாசம் பண்ணும் போட்டுலாம் இந்த வளையம் இருந்தா போதும் சொன்னாங்க. இந்த வளையத்தோட வேணும் பண்ணாங்க, வளையம் கேட்கலாம் தான் நினச்சி வேணாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இருக்குதா சூப்பராக இருக்குது. இது மாதிரி யாராரு அப்புறம் வந்து இந்த குண்டு நாள் எடுத்துகிட்டு வந்து பிரச்சனை. இது வந்து இது ரெண்டும் வந்து கால் போகணும், இது ரெண்டும் வந்து கால் போகணும். எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரக்கு சேர்த்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இது கால் போகணும், இது 1 gram இது 1 gram நாங்கள் எடுத்துகிட்டு வந்தேன். பேர்னது இது வந்து பொட்டு சொல்லுவாங்க, இது மங்களேஷன் பொட்டு சொல்லுவாங்க, இது வந்து வாய் ஸ்ட்ரிப்பு சொல்லுவாங்க. இதில் வந்து செப்பு வச்சாங்க.
இதை அதுதான் வந்து செப்பு வைக்கணும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இதுல அரக்கும் விட்டாங்களா, இந்த இந்த பக்கம் வந்து அரக்கு விடுவாங்களா, இதுல அரக்கு வச்சாங்க வச்சாங்க. இதுல வந்து நான் என்ன சொன்னேன், இதுல வந்து அரக்குலாம் வைக்க மாட்டாங்க, செப்பு மட்டும் தான் போடுவாங்க சொன்னேன். நான் போட்டது ரொம்ப செப்பு மட்டும் தான் வச்சுக்கிறாங்க. இல்லம்மா இதுல அரக்கு வச்சு செப்பு வச்சா நல்லா உழைக்கும் நசுங்காதுன்னு சொல்லிட்டு இதுலயும் வந்து அரக்கு வச்சாங்க. அரக்கு விட்டு திரும்பி வந்து செப்பு வச்சாங்க. இதுலயும் அரக்கு இருக்கு, இந்த மூணுத்துலயுமே அரக்கு வச்சாங்க. இதுல செப்பு மட்டும் வச்சு விட்டாங்க. இது வந்து வைக்கத்தான் ஒரு மணி நேரம் அங்கிருந்தோம். நாங்க வந்து எம்மா கூட்டம் வந்து ஒரு ரெண்டு மூணு கூட்டம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. அவங்க அத்த வச்சுட்டு போன பேருக்கு வந்து நாங்க நிதானமா அப்புறம் அவங்க வச்சிருக்கோம். ரொம்ப தை மாசம்ல அப்படிதான் இருக்கும். ரொம்ப கூட்டமா ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. அரக்கு வைக்கணும்ன்றதுனால செப்பு சேர்க்கணும் நின்னுருந்தாங்க. சரி இன்னொருத்தவங்க வச்சுட்டு போன பேர் நாங்க ரிலாக்ஸா உட்காந்து செஞ்சு வந்தோம். ஏன்னா எதுலயே போனா பரக்கூடாது இல்ல, நம்ம நிதானமா செஞ்சதான் அவங்க பொருத்தமா செஞ்சு தருவாங்க. நம்ம அரக்க பறக்க செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க வந்து எதுவும் ஒண்ணும் பாதிமா அப்படியே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால பொறுத்து பொறுமையா செஞ்சு வந்தோம். நாங்க வீட்டுக்கு நாங்க போனது வந்து கரெக்டா மணி 12 இருக்கும். வீட்டுக்கு வந்து மணி 4 மணி 5 மணி இருக்கும். அவ்வளவு நேரம் அங்க எப்படிதான் ஸ்டே பண்ணுவோம். ஜெயா ஆடு ஓடும் போதெல்லாம் சீக்கிரம் வந்துருங்க. ஆடு ஓடும் போது நீங்க என் கூட ஆடு ஓட்டு நீங்க வந்து என்ன அனுப்பணும் வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா அவன் எங்க முன்னாடி ஆடு ஓடணும்ட்டா. ஃபர்ஸ்ட் இருந்து போகும்போது நீ ஆடு ஓட்ட போறீங்க, நான் ஆடு ஓட்டி போறேன், நீங்க விழுப்புரம் போறீங்க. அன்னைக்கு வந்து பாப்பா வந்து கோயிலுக்கு போலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சுதாங்க, மயிலம் போலாம் சொல்லிட்டு. அது நேரம் ஆயிடும், அன்னைக்கு மயிலம் போகல. இன்னும் ஒரு நாள் மயிலம் ஒரு இடம் போய் தான் வரணும் சாமி கோயிலுக்கு. நான் கல்யாணம் பண்ணும் பிடிச்சிருந்தாங்க, நேரம் மயிலம் தான் போனோம். ஏன்னா அது எங்க ஊரு கிட்ட இருக்குது இல்லையா, கிளியனூர் கிட்ட இருக்கு. ஸ்ட்ரைட்டா போகும்போது மயிலம் போய் சாமி கும்பிட்டு தான் பொண்ணு மாப்பிள்ளையோட கூரை கூட பெரியல, கூரை சேர கூரை புடையோட போய் மயிலம் கும்பிட்டு தான் நாங்க வீட்டுக்கே போனோம். ஏன்னா நீ எங்க போற லைன்ல இருக்குது இல்லையா, அதை அப்படியே கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம். திண்டிவனம் பக்கத்துல நாங்க போகும்போது மயிலம் போத போது நாங்க சாமி போய் கும்பிட்டு மயிலம் தான் போனமே. நாங்க வந்து என்கேஜ்மெண்ட் வச்சாங்களே பெருமா கோயில், அந்த கோயில் எல்லாம் போயிட்டு வந்தோம். கூரை புடையோட இங்க நம்ம ஒரு 5 கோயில் நேத்து ஆனா கூரை புடையோட போய் தான் வந்தாங்க. ஆமா, இருந்தாலும் மயிலம் போய் வரணும், திருப்பதி போகணும், இதெல்லாம் இருக்குது ஆசானம் போகணும். வெளியில போகணும். நாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா காளியத்த கோயில், மாரியம்மன் கோயில், பெருமா கோயில், ஐநாறு கோயில், அப்புறம் வந்து குலதேவி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தோம். போயிருந்தாங்க 5 குலதெய்வ 5 சாமி கோயிலுக்கு பேர் போயிருந்தாங்க. ஒத்தையா அப்புறம் நம்ம வெளியிலயும் போகணும் இல்லையா சாமி தாலி, அதனால திருப்பதிக்கும் போகணும், மயில தான் போய் பார்த்துட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிறு 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 தான் போகணும். இதான் எடுத்துட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாப்பா கோத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கால் கும்பிட்ட காசுல வந்து மாமாவுக்கு ஒரு இது அது பின்னாது குருமாத்தும், அவருக்கு அவருக்கும் அவருக்கு வந்த காசுல அவருக்கு ஒரு குருமாத்தும், எனக்கு வந்த காசுல வந்து பாத்தீங்கன்னா மெட்டி எடுத்துருவோம். கால் மெட்டி எடுத்துருவாங்க அங்கே போட்டு விட்டாங்க அவங்களே. அங்கே நெருக்குவாங்கல்ல மூணு மெட்டி வந்து சரணை கட்டாயமா புது புது மாடல்ல மெட்டி எவ்வளவு கிசன்லாம் வருது போட்டுக்கமா, கொலுசு வச்சு எல்லாம் வந்து இருக்குது போட்டுக்கமா. எனக்கு அதெல்லாம் வேணுமா, நான் போதும் சலுக்கு புழுங்கு எதுவும் தேவையில்லை. நீ சிம்பிளாவும் நீ போட்டுக்கிற மாடலே எனக்கு மெட்டி எடுத்து கொடுக்க சொன்னா. அதே மாதிரி இந்த வளைய மாடல தான் நான் எடுத்து கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வளைய மாடல் தான், இது திட்டமான மாடல் எடுத்து கொடுத்து. இதுவே எனக்கு போதுமா, எனக்கு ஒன்றும் ஆர்ப்பாட்டமா காலில் தேவை. அது ஒரு ரூபா டிசைன் அதிகம் தேவை, இது சாதாரண இருந்தால் போதும் எடுத்துக்கிறாங்க. அவனுக்கு பிடிச்சது போய் தான் நான் எடுத்து கொடுத்தேன். எங்களுக்கு யாரும் பிடிச்சி நாங்கள் எடுத்துக்கல. அவனுக்கு பிடிச்சதுமான கேட்டால் எனக்கு பிடிச்சதுமா சொன்னேன், சரி எடுத்துக்க சொன்னாச்சு. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் நேரம் ஆயிடுத்து. வந்த உடனே ஜெயஸ்ரீ கத்துற, நான் வந்து நான் ஆடு ஓட்டேன்னு சொன்னேன். நீங்கள் இன்னும் கோயில் தானே போயிருந்தீங்க, எனக்கு கரெக்டாக ஆடு ஓட்ட வரலன்னு கூட என்ன அவன் கேட்கவே இல்லை. எம்மா நீ கோயில் தானே போனேன் சொல்கிறான். இந்த அம்மா ஒன்று விட்டுட்டு நான் கோயிலுக்கு போனா நீ இல்லாத நான் கோயிலுக்கு நான் போக மாட்டேமான்னு சொன்னபோது அப்பம்மா சரி நம்மனா சரி சரி பண்ணி சொன்னல அதே போதும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சாரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டடா பாய், டடா பாய்.